ரத்தன படம், ரத்தன படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு அரிசார், அரிசார் எப்படி ஃபஸ்ட்டு இந்த தமிழ்னு ஒரு படம், மொதல் படம் தமிழில் இருந்து ரத்தனம் விஷால் சார், இதில் இருந்து அவர் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கார். அதாவது ஒரு ஃபைட்டு, ஒரு ஃபைட்டு, அதாவது ஒரு சேசிங்கு, ஒரு மல்ட்ரு, அங்கே ஒரு வில்லன் இருப்பாங்க, அங்கே ஹீரோனி இருப்பாங்க, ஹீரோ எல்லாருக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுப்பார். இதுலேயும் அதே மாதிரி தான், கதை வந்து நல்லா ஒரு ஒரு 10 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம் கதை, அதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துருந்துருக்கலாம் கொஞ்சம், அதை கொஞ்சம். ஆனால் அவர் பேசும்போது இந்த படத்துக்கு நான் ஒன் ஷாட்லாம் வச்சேன், இல்லை ஒன் ஷாட்டு இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் அருமையாக இருக்குது அது, அது ரசிக்கிற மாதிரி. சும்மா ஆமாம், சும்மா ஒரு கேமராமேன் அது, இந்த மைனா இதெல்லாம் பண்ணார் பார்த்தீங்களா, அது சூப்பராக இருக்கும். அந்த ஒரு 7-8 நிமிஷம் அது ரசிக்கிற மாதிரி இருக்குது, அது எல்லோரும் ரசிக்கிறாங்களான்னு தெரில. இப்போ உங்கள் சேனல் மூலியமாக இது வெளியே வந்ததுக்கப்புறம் அது அது சாதாரணமாக பார்க்குற மாதிரி தான் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. அந்த மூவி டெக்னீஷியன் இவங்க தான் அதை கொஞ்சம் முக்கியமாக பார்ப்பாங்க. அந்த இதில் நான் அதை கொஞ்சம் ரசித்தேன், ஒரு 10 நிமிஷம் உள்ளதை நான் கொஞ்சம் ரசித்து பார்த்தேன், நல்லாயிருக்கு. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, இல்லை அதுதான் நான் இப்போ சொல்ல வரேன், ஹரிசார் இதுலேருந்து கொஞ்சம் மீண்டு வரணும், தேவையில்லாத சண்டு, தேவையில்லாத சேசிங்கு, அது கொஞ்சம் ஓவராக இருக்குது. கதை ஒரு வித்தியாசமான ஒரு கதை தான், இதுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறார். ஒரு சின்ன ஒரு கருவை எடுத்துக்கிட்டு அப்படியே பில்டப் பண்ணி சேசிங்கு ஃபைட், அதுதான் கொஞ்சம் போர் அடிக்கும். ஹரிசார் படம் எல்லா படத்துலையும் உள்ளது தான், ஒரு நல்ல ஒரு சின்ன ஒரு கதையை வச்சுட்டு அப்படியே பில்டப் பண்ணுவார். முக்கியமாக ஃபைட்டு யூனியன்காரங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் வேலை இருக்கும், டான்ஸ் மாஸ்டருக்கு ஒரு 20 நிமிஷம் வேலை இருக்கும். அப்போ இவருக்கு அங்கே என்ன இருக்குது, இல்லை ஹீரோனியை பொறுத்தளவுக்கு எனக்கு இதுவரை அந்த அவங்க பண்ண படத்தில் இது கொஞ்சம் நல்லா இருக்கும். அவர் ரெண்டு ரோல் பொதுவாகவே பெண்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுப்பார் இந்த படத்தில், என்ன கொடுத்துக்கலாம். இல்லை கண்டிப்பாக இது வந்து அதான் அவர் வழக்கம் போல் உள்ளதான், இப்போ ஹீரோக்கு முக்கியத்துவம் இருக்கிறோம், வில்லனுக்கு அதே ஈக்குவல் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு, ஹீரோனிக்கு அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார், அது இந்த படத்துலையும் கொடுத்துருக்காரு. ஸ்பெஷலாக சொல்லணும்னா காமெடியும் நல்லா ஒர்க் பண்ணியிருப்பார் ஹரி சார், அது இதில் எப்படி பண்ணியிருக்காரு. காமெடி பெருசு அதுவும் சொல்லலாம், எல்லா படத்துலையும் உள்ள மாதிரி தாங்க, சும்மா ஒருத்தர் கிண்டல் பண்ணுறது வைக்கிறது, ஒவ்வொரு படத்துலேயும் அவர் கொண்டு வருவார்ல, அதே மாதிரி தான் யோகி பாபுக்கு நிறைய டைலாக் கொடுத்து இந்த அரசியல்வாதியை கொஞ்சம் கலாய்க்கிறது, குடிகாரர்களை கொஞ்சம் கலாய்க்கிறது, இப்படியே போகுது. மியூசிக் எப்படின்னா இருக்குது, மியூசிக் நல்லாயிருக்கும், ஒரு 4-5 சாங் நல்லா பண்ணியிருக்கிறார், எல்லாமே ப்ளஸ் ப்ளஸ்ன்னு சொல்லலாம். இந்த சேசிங்கு, இந்த மல்ட்ரு, அந்த ஃபைட்டு, இதெல்லாம் ரொம்ப டைமிங் ஓவர் எடுத்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு ஃபைட்டும் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம், 8 நிமிஷம், அவர் 7-8 ஃபைட் வருது. சேசிங்க அதே மாதிரி, அது ஒரு 1/4 மணி நேரம் வருது, அப்படிங்கும்போது அது கொஞ்சம் ரசிக்கிறது மாதிரி. மைனஸ்னா என்னென்ன சொல்லுவீங்க? மைனஸ்னா இதுதான் நான் சொல்கிறேன், அந்த ஃபைட்டு டைமிங் ஓவரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சேசிங்கு, இதை கொஞ்சம் டைமிங் கம்மி பண்ணிட்டு கதைக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருந்துருக்கலாம். வழக்கம் போல் படம் தான், அரைச்சமாக தான் அரைச்சிருக்கிறாரு, ஆனால் போர் அடிக்காமல் போகுது, நல்லாயிருக்கும். பிரதரம் தேட்டரில் வந்து பார்க்கலாம்.